குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தேதி 14/6/2024, நம்ம திருவள்ளூர் மாவட்டம் திரு சாய் செல்வம். இந்த இடம் எந்த இடங்க இது? பூதூர் கிராமம், திரு சாய் செல்வம் அவங்களுடைய இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இது எவ்வளவு வெண்டை போட்டிருக்கீங்க செல்வம்? ஐயா, இது வந்து 70 சென்ட் இடம். ஐயா, அது 70 சென்ட் இடம் வெண்டை போட்டிருக்கீங்க? கொஞ்சம் வெண்டை போட்டு இது அறுவடை இன்னும் போயிட்டுருக்கீங்களா? இதில் 2 மாதம் 60 நாள் ஆகுது ஐயா. பறிப்பு வந்து பறிப்பு தொடங்கி 60 நாள், வெண்டை போட்டு 30, அதாவது 90 நாள் இருக்குமா? 105 நாள், 60 நாள் பறிப்பு வந்திருக்கு. ஆமாம். இன்னும் எத்தனை நாளைக்கு பறிப்பு வருங்க இதில்? இன்னும் ஒரு 30 நாள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது மொத்தம் ஒரு 90 நாளைக்கு பறிப்பு வரும் இந்த வெண்டை. ஒரு நாள் வந்து பறிப்பு ஐயா. பறிப்பு இது செடி எவ்வளவு இடைவெளி போட்டிருக்கீங்க இதில்? எல்லாமே ஒரு ஜானுக்கு ஒரு செடி, ஒரு அரை அடிக்கு ஒரு செடி. ஆமாம், ரெண்டு அடி வரிசைக்கு வரிசை ஒரு ஜான் வச்சு பண்ணது செடிக்கு செடி வந்து ஒரு அரை அடியில் வச்சுருக்காங்க. இது நவீன ரகம், அதாவது புதிய ரகம் இது, சரிங்களா? ஆமாம் ஆமாம். இதில் வந்து இப்போ இயற்கை முறையில் தான் பண்ணுறாங்க. இயற்கை முறையில் பண்ணாலுமே இதுக்கு பூச்சி விரட்டி மற்றபடி நுண்ணூக்கி, அதாவது நுண்ணூட்டம் கலந்த ஊக்க மருந்துகள், நுண்ணூட்ட கலவை, பஞ்சகவியா, ஜீவாமிரதம், புண்ணாக்கு கரைசல், அஞ்சு வகை புண்ணாக்கு கரைசல், இது மாதிரி இடுபொருள் தான் நம்ம. ஒரு தோராயமாக ஒரு கணக்கு சொல்லுங்கள் சாமி. இப்போ இது வரைக்கும் மொத்தம் இதில் எத்தனை கிலோ எடுத்திருப்பீங்க? இது வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு பறிப்புக்கு ஒரு 80 கிலோ வரும் ஐயா. ஒரு பறிப்புக்கு 80 கிலோ, மொத்தம் எத்தனை பறிப்பு வந்துருக்கு? பறிப்பு பண்ணியிருப்போம் 30 பறிப்பு. ஆமாம் ஐயா. 30-80 கிலோ. ஆமாம் ஐயா. ஒரு 2400 கிலோ. ஒரு கிலோ தோராயமாக என்ன ரேட்டு போயிருக்கும்? சராசரி ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 40 ரூபாய்க்கு ஆவரேஜ். 40 ரூபாய்க்கு கீழே இல்லை. இல்லையா? இல்லை. ஆ சரி. 2400 கிலோ 80 ரூபா ரேட்டுக்கு போயிருக்கு. ஆமாம், 40 ரூபா ரேட்டுக்கு. 40 ரூபா ரேட்டுக்கு 2400. நம்ம மார்க்கெட்டில் ரீட்டைலில் விற்றதெல்லாம் 80 ரூபாய்க்கு விற்றோம். வெளியில் விற்றலாம். நல்லது. சரி, 40 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அப்படியே இதோட உழவு செலவு, பாத்தி அமைச்ச செலவு, விதை ஊன்றுனது, காய் பறிக்கிறது, கொண்டு போய் விற்பனை வரைக்கும் ஒரு தோராயமான செலவு சொல்லுங்கள் ஐயா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உழுது வந்து ஒரு உழுது நடுறது வரைக்கும் நமக்கு 15000 ரூபா செலவாச்சு. 15000 விதையோட 15000 ரூபா. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இயற்கை உரம் தயாரிக்கிறதுல பெரிய செலவு இல்லையா? ஒரு ஒரு தடையும் ஒரு 1000 தோராயமாக செலவு மட்டும். மொத்தமாக அந்த இயற்கை உரம் இது வரைக்கும் இதுக்கு போட்டதே ஒரு 15000 ரூபாய்க்கு இருக்கும் மொத்தம். அப்போ 15-15 30000 செலவாயிருக்கும். செலவாயிருக்கு. பறிப்புக்கு வந்து 600 ரூபா கொடுப்பேன் ஒரு ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 4 பேர் வந்து பறிப்பாங்க. 30 பறிப்பு. ஆமாம், 30 பறிப்புனா ஒரு 12000 ரூபா அதுக்கும் போயிருக்கேங்க. 12000 போயிருக்கும். ஆமாம், 42000 ரூபா to 45000 ரூபா இதுக்கு செலவாயிருக்கும். வரவு எவ்வளோ வந்திருக்குங்க ஐயா? வரவு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வரவு வந்திருக்கேயா. அதாவது பாதிக்கு பாதி மார்க்கெட்டில் போட்ட ரேட்டுக்கு இது. ஆனால் நாங்கள் ரீட்டைல்லையும் விற்றுருக்கோம், 80 ரூபாய்க்கும் விற்றுருக்கோம். சரி, அப்போ நம்ம ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருப்போம் ஆக்சுவலாக மொத்தத்தில். 1.5 லட்சம் ரூபாய். ஒரு 50000 செலவானா ஒரு 1 லட்சம். மொத்த செலவு வந்து ஒரு 30000 ரூபாய் இருக்கும். அப்போ ஒரு 70000 செலவாயிருக்கும். 80000 ரூபாய் ஓவராலாக எனக்கு செலவாயிருக்கும். செலவாயிருக்கும். ஒரு 70000 லாபம் கிடச்சிருக்கும். 70000 ரூபாய் கண்டிப்பாக இது வரைக்கும் வெண்டையில் கிடச்சிருக்கு. சரி, இது வந்து இப்போ இன்னும் வந்து ஒரு ஒரு 15-20 பறிப்பு இன்னும் எதிர்ப்பு பறிப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு டன் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு டன் வர வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 40 ரூபா ஆவரேஜ் நட ஒரு 40000 வரும். ஒரு 1 லட்சம் ரூபா கிடைக்கும் மொத்தத்தில். 15000 ரூபா செலவு நட 125 ரூபா கிடைக்கும். 1 லட்சம் ரூபா கண்டிப்பாக. இந்த 60-70 சென்டில் பயன்படாது மொத்தத்தில். இது வரைக்கும் ஒரு 110 நாள் இன்னொரு 30 நாள், 140 நாள், 150 நாளோட இந்த வெண்டைக்காய் வந்து முடிவுக்கு வருது. இந்த முறை வேளாண்மையில் நம்ம தமிழர் வேளாண்மை முறையில் வரப்புலாம் பார்க்குறோம். கத்திரி செடி 1 வருஷம் வரைக்கும் கூட காய்க்குது, 2 வருஷம் காய்க்குது கத்திரி. வெண்டையும் காய்க்குது. நீண்ட காலத்துக்கு 1 வருஷம்லாம் வெண்டைக்காய் காய்ச்சி நம்ம பார்த்துருக்குறோம். காய்ச்ச பிறகு திருப்பியும் மழை பெஞ்சுனா கோடையில் முளைச்சி வந்து எல்லாம் காய்ச்சி பார்த்துருக்கோம்.
இதில் என்ன ஒன்றுன்னா, லாபம் மட்டுமே நோக்கமாக போகும்போது இது மாதிரி வருது. மார்க்கெட் ரேட்டுக்கு விற்கும்போது, இப்போ உதாரணமாக நீங்கள் பறித்த அவ்வளவு காயுமே 80 ரூபாய்க்கு மட்டுமே விற்க முடிஞ்சிருந்தால் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பீங்க நீங்கள்? 80 ரூபாய்க்கு விற்றுனா 2 லட்சத்துக்கு மேலே போயிருக்கும். ஆனால் உங்கள் கட்டாயம் அது காய்ச்சிடுச்சு, அதை நீங்கள் விற்று தான் ஆகணும். அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு ஏதாவது விற்றா போதும். போயிட்டு 20 ரூபாய்க்கு கூட கொடுத்துருக்கீங்க. நான் மார்க்கெட்டில், நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் கொடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்டுக்கிட்ட, 35 ரூபா போகுது பக்கத்தில், அவர் விற்றுட்டு 20 ரூபா தான் போச்சுன்னு கொடுத்தாரு எனக்கு. நல்லது, அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, விற்பனை செய்ய தெரியாத அல்லது விற்பனை செய்ய முடியாத சூழலை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணக்கூடாது பல தடவை சொல்லியிருக்கோம் நம்ம, சரியா? அதனால் வாடிக்கையாளரை இல்லாமல் பொருளை உற்பத்தி செய்யாதீங்க, அல்லது கொஞ்சமாக முதல்ல ஆரம்பிங்க. நம்ம தமிழர் வேளாண்மை முறையாக இருந்தால் இது நம்ம 8 அடிக்கு 1, 6 அடிக்கு 1, இந்த 3 கன்று 4 கன்று போட்டு வச்சுருந்தோம்னா 10 அடி சொல்கிறோம் நம்ம, இல்லையா? அந்தமாரி 10 அடிக்கு 1, 1.5 குழி எடுத்து போட்டிருந்தோம்னா இந்த இடத்துல இதே செடி வந்து 4 செடி ஒரே இடத்துல இருக்கும், அடுத்தது 10 அடிக்கு அடுத்தது 4 செடி 3 செடி இருக்கும். ஒரு குழிக்கு 3 செடி தான் சொல்கிறோம், சரியா? 1.5 குழி எடுத்து போடுவோம், 10 அடிக்கு 1 குழி சொல்கிறோம், சரியா? வெண்டை. அப்போ அந்த ஒரு குழி 3 செடி இருக்கும், 10 அடிக்கு 1 இருக்கும். அப்போ 10 அடிக்கு 3 செடி, 3 3 6 செடி இருக்கும். 20 அடி இடைவெளியில் பார்த்தீங்கன்னா 3 3 6 செடி இருக்கும். அந்த முனையில் 1 3, அடுத்தது 1 3, அடுத்தது 1 3, 9 செடி இருக்கும் மொத்தம். அந்த மாதிரி நம்ம 10 அடிக்கு 10 அடி சதுரத்தில் செடி போட்டோம்னா செடியோட எண்ணிக்கை இருக்கும், அங்கே பாதுகாப்பாக இருக்கும், நல்ல வெளிச்சம் இருக்கும், காற்றோட்டம் இருக்கும், அந்த காய்களோட தரம் கூட இருக்கும். அந்த காய்களை நம்ம சந்தைக்கு கொண்டு போகும்போது முதல் தரமான விற்பனையுடைய காய்களாக அது இருக்கும். ஏன்னா அந்த காயை விரும்பி வாங்குவாங்க, எந்த விதமான இடுபொருளும் இருக்காது, தண்ணீர் பாய்ச்சிறது ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ இடமும் தண்ணி பாய்ச்ச வேண்டாம், நிறைய மாலம் வெப்பாத்தி குழி எடுக்கிறதுனால நிறைய பூமி வந்து களைச்சே போகுது. எந்த காலத்துலையும் எந்த பயிரை வச்சாலும் உற்சாகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த பயிரை அறுவடை முடிச்ச உடனேயே இதிலேயே இடையில ஊடு பயிரை அடுத்த பயிரை பண்ணிவிட்டு இது நீங்கள் அழிச்சிடலாம் 1 வருஷம் கழிச்சு கூட. ஏன்னா இடையில ஊடு பயிர் பண்ணுறதுக்கு இடைவெளி இருக்கும், அதில் எடுத்துகிட்டு இந்த பயிரை எடுக்கலாம், நிரந்தர பயிர் சாகுபடி முறையை கொண்டு வரலாம். இப்படி பல்வேறு முறைகள், வேளாண் முறைகள் இருக்குது. இது வந்து இயற்கை முறையில் செஞ்ச ஒரு வேளாண்மை அனுபவம் இது. தொடர் பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், அடுத்த முறை சந்திப்போம். நன்றி ஐயா.